வணக்கம். சவுதி அரேபியன் தினசரி செய்திகளுக்கு உங்களை வரவேற்பது நியூஸ் வேர்ல்டு. செய்தி துளிகள். சவுதி அரேபியாவில் 10,401 வெளிநாட்டவர்கள் கைது. சவுதி அரேபியாவில் மீண்டும் அதிகரிக்கும் கொரோனா. இனி விரிவான செய்திகள். 2022 ஜூலை 7 முதல் ஜூலை 11 வரை ராஜ்யம் முழுவதும் நடைபெற்ற பாதுகாப்பு படைகள் மற்றும் ஜவாசாத் ஏஜென்சிகளால் மேற்கொள்ளப்பட்ட குடியிருப்பு பணி மற்றும் எல்லை பாதுகாப்பு விதிமுறைகளை மீறுபவர்களை பின்தொடர்ந்து கட்டுப்படுத்துவதற்கான கூட்டுக்கள பிரச்சாரங்கள் மூலம் பட்டவிரோத வெளிநாட்டினர் 10,401 பேரை கைது செய்துள்ளது. ராஜ்யம் முழுவதும் சோதனையின் போது பிடிப்பட்ட மொத்த மீறுபவர்களின் எண்ணிக்கை 10,401 ஆகும். அதில் 6,786 குடியிருப்பு சட்டத்தை மீறியவர்கள், 2,444 மீறுபவர்கள் எல்லை பாதுகாப்பு விதிமுறைகளுக்காக கைது செய்யப்பட்டுள்ளனர். அதே நேரத்தில் சவுதி தொழிலாளர் சட்டத்தை மீறியதற்காக 1,171 சட்டவிரோத வெளிநாட்டினர் கைது செய்யப்பட்டுள்ளனர். ராஜ்யத்திற்குள் எல்லையை கடக்க முயன்றபோது சுமார் 203 மீறுபவர்கள் கைது செய்யப்பட்டுள்ளனர். அவர்களில் 31% பேர் ஏமனியர்கள், 57% பேர் எத்தியோப்பியர்கள் மற்றும் 12% இதர நாட்டினர். அதே நேரத்தில் 48 பேர் ராஜ்யத்திற்கு வெளியே எல்லையை கடக்க முயன்றபோது கைது செய்யப்பட்டுள்ளனர். குடியுரிமை பணி மற்றும் எல்லை விதிமுறைகளை மீறியவர்களை கொண்டு செல்வது, இயக்குவது மற்றும் தங்குமிடம் வழங்கியது மற்றும் அவர்களை மறைப்பதில் ஈடுபட்ட 8 பேர் கைது செய்யப்பட்டுள்ளனர். தற்போது தண்டனை நடவடிக்கைகளுக்கு உட்பட்டுள்ள மொத்த மீறுபவர்களின் எண்ணிக்கை 64,093 ஆகும். அதில் 60,483 ஆண்கள் மற்றும் 3,610 பேர் பெண்கள். நாடு கடத்தலுக்கான பயண ஆவணங்களை பெறுவதற்காக மொத்தம் 51,721 பேர் மீறுபவர்கள் அவர்களது தூதரக பணிகளுக்கு அனுப்பப்பட்டுள்ளனர். 3,806 பேர் பயண முன்பதிவுகளை முடிக்க பரிந்துரைக்கப்பட்டுள்ளனர். 10,561 மீறுபவர்கள் நாடு கடத்தப்பட்டுள்ளனர். சவுதி அரேபியாவில் உள்ள உள்துறை அமைச்சகம் எல்லை பாதுகாப்பு அமைப்பை மீறுபவர்களை ராஜ்யத்திற்குள் நுழைவதற்கு வசதி செய்பவர்கள் அல்லது அவர்களை அதற்குள் கொண்டு செல்வது அல்லது அவர்களுக்கு தங்குமிடம் வழங்குவது, அவர்களுக்கு ஏதேனும் உதவி அல்லது சேவையை வழங்குவது அம்பலப்படுத்தப்படும் என்பது உறுதிப்படுத்தியுள்ளது. இவர்களுக்கு 15 ஆண்டுகள் வரை சிறை தண்டனை, 1 மில்லியன் ரியால்கள் வரை அபராதம் மற்றும் தங்கும் இடத்திற்கு பயன்படுத்தப்படும் போக்குவரத்து சாதனங்கள் மற்றும் வீட்டு வசதி ஆகியவற்றை கைப்பற்றுவது அவதூறு செய்வதோடு இந்த குற்றம் மிகப்பெரிய குற்றங்களில் ஒன்றாகும் என்பதை தெளிவுபடுத்தியுள்ளது. சவுதி அரேபியாவில் புதிய COVID-19 வழக்குகள் ஞாயிற்றுக்கிழமை 800 தாண்டி தொடர்ந்து அதிகரித்து வருகின்றன. கடந்த 24 மணி நேரத்தில் 806 புதிய தொற்றுகள் பதிவாகியுள்ளன. கடந்த வாரங்களில் ராஜ்யத்தில் புதிய COVID-19 வழக்குகள் 300 முதல் 1,000 வரை ஏற்ற இறக்கமாக இருந்து வந்தது. சுகாதார அமைச்சின் அறிவிக்கையின்படி கடந்த 24 மணி நேரத்தில் வைரஸால் ஏற்பட்ட சிக்கல்களால் ஒருவர் உயிரிழந்துள்ளார். இது ராஜ்யத்தில் உறுதிப்படுத்தப்பட்ட மொத்த நோய் தொற்றுகளின் எண்ணிக்கையை 8,04,570 ஆகவும் வைரஸ் தொடர்பான இறப்புகளை 9,233 ஆகவும் கொண்டு வந்துள்ளது. அமைச்சகத்தின் கூற்றுப்படி கடந்த 24 மணி நேரத்தில் மொத்தம் 405 பேர் குணமடைந்துள்ளனர். இது கொடிய வைரஸிலிருந்து விடுபட்ட மொத்த மக்களின் எண்ணிக்கையை 788,368 ஆக உயர்த்தியுள்ளது. செயலில் உள்ள வழக்குகளில் 145 பேர் ஆபத்தான நிலையில் உள்ளனர் என்பது குறிப்பிடத்தக்கது. இத்துடன் இந்த செய்தி தொகுப்பு நிறைவடைகிறது. மேலும் உடனுக்குடன் தகவல்கள் மற்றும் செய்திகளை தெரிந்து கொள்ள நியூஸ் வேர்ல்ட் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். நன்றி. வணக்கம்.